போட்டு வந்தோம் பிள்ளையாரு, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரு, தோப்புகரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரு, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரு, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரு, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரு, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரு, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரு, தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரு, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரு, சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவரீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோபகிருது வருஷம் கார்த்திகை மாதம் 12 நாள், 28/11/2023 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை, இன்றைய தினம் விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயக பெருமானுக்கு விநாயக சஷ்டி விரத ஆரம்பம். அனைத்து பிள்ளையார் ஆலயங்களிலும், ஏனைய ஆலயங்களிலே பிள்ளையார் சன்னதி உள்ள அனைத்து ஆலயங்களிலும் இந்த விநாயக விரத ஆரம்பம். பிள்ளையார் பெருங்கதை என்றும் சொல்லுவார்கள், பிள்ளையார் பெருங்கதை. இந்த 21 திதிகளிலே இந்த விநாயக பெருமானை வேண்டி வழிபாடுகள் செய்து, விரதம் இருந்து, கும்பம் வைத்து, காப்பு கட்டி, கதைகள் படிப்பது, பிள்ளையார் பெருங்கதை படித்துக் கொள்வார்கள். இவ்வாறு விநாயக பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய இந்த விநாயக சஷ்டி விரதம் இன்றைய தினம் ஆரம்பமாகின்றது. விநாயக விரதம் இருக்கின்றவர்கள் அதிலே கலந்து இறையருளை எல்லாம் பெறுவதோடு சுவாமி ஐயப்பனுடைய மகரஜோதி பெருவிழா அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலும் 43 ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனைய இடங்களிலும் மாலை அணிந்த சுவாமிகளெல்லாம் இந்த படிப்பூஜைகள், ஐயப்பனுடைய பஜனை பூஜை வழிபாடுகளிலே எல்லாம் தொடர்ச்சியாக இந்த மண்டல விரத காலங்களிலே அவற்றிலும் கலந்து இறை அருளை எல்லாம் பூரணமாக பெறுகின்ற வகையிலும் அமைந்திருப்பது. அதேபோல கிழக்கு மாகாணத்திலே மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே சித்தாண்டி என்கின்ற பெருநகரிலே மாவடி வேம்பு என்கின்றதாகிய க்ஷேத்திரத்திலே புதிதாக அமைக்கப்பட்டு கடந்த வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நிறைவேறிய மாவடி வேம்பு ஐயப்பன் தேவஸ்தானத்தில் இந்த மண்டலாபிஷேக பூஜைகள், அபிஷேகங்கள், பஜனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 18 படிகளோடு கூடியதாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 18 படிகள் இரண்டு பக்கங்களும் கற்பண்ண சுவாமி, கடத்த சுவாமி. மேலே 18 படிகள் ஏறி சென்றதும் அழகான கொடிஸ்தம்பம். இந்த கொடித்தம்பம் அங்கே கன்னிமூல கணபதி, மஞ்சமாதா அம்மன், நாகராஜா பிரபு பரிவார தெய்வங்களாக மூலமூர்த்தியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் கொண்டுள்ள மாவடி வேம்பு ஐயப்பன் தேவஸ்தானத்திலும் இந்த பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. பல்வேறு இடங்களிலும்
யாழ் மாவட்டத்திலும் பல ஆலயங்களிலே யாழ்ப்பாணம் மாயன்மார்கட்டு நல்லூர் செம்மணி வீதியிலே அமைந்திருக்கின்ற எருமேலி தர்மசாஸ்தா சன்னிதானத்திலும் இந்த பூஜைகள் வழிபாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதேபோல் பல இடங்களிலும் இந்த பூஜைகள் ஐயப்பனுடைய வழிபாடுகள் எங்கெங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ இலங்கை பூராவும் அந்த ஐயப்பன் வழிபாடுகள் நடைபெற்ற இடங்களிலே நடைபெறுகின்ற பஜனைகளிலே சகல் அடியார்களும் கலந்து சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதோடு இன்று விநாயக விரத ஆரம்பம் பிள்ளையார் பெருங்கதை ஆரம்பம் இந்த உற்சவத்திலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களான் சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு ஒரு போதனையாளர், மிகவும் வல்லமையுள்ள ஆற்றலுள்ள கவர்ச்சிகரமான போதனையாளர். ஆனால் அவருடைய போதனையை எல்லோரும் கேட்டார்கள், ஆனால் எல்லோரும் உண்மையிலேயே அந்த போதனை ஏற்று நிறைவாக பலன் கொடுக்கவில்லை என்று அவர் ஒரு அழகான உவமையை கூறுகின்றார். எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உவமையை கூறுகின்றார். விதைப்பவன் ஒருவன் விதைக்க செல்லுகின்றான் என்று சொல்லி ஆரம்பித்து, அவன் விதைக்கின்ற அந்த விதைகள் நான்கு வகையான நிலத்திலே இடங்களிலே விதைக்கப்படுகின்றன என்று. முதலாவதாக அவன் விதைக்கின்ற விதைகள் பாதையோரத்திலே விழுகின்றன. அவற்றை பறவைகள் வந்து சாப்பிட்டு விட்டு சென்று விட்டன. இன்னும் சில அவை பாறைகளிலே, கற்பாறைகள் அல்லது கற்கள் நிறைந்த இடத்திலே அவை விதைக்கப்பட்டால் அவற்றை இந்த சூரிய வெளிச்சத்திலே வெப்பத்திலே அவைகள் காய்ந்து போய் விடுகின்றன என்று சொன்னார். மூன்றாவதாக இன்னும் சில முட்புதர்கள் மத்தியிலே விழுந்தன, முளைத்தன. ஆனால் அவற்றிலும் முதலாக அவற்றிற்கு மேலாக முட்கள் நிறைந்த இந்த செடிகள் வளர்ந்து இந்த பயிரை அவை அழித்துவிட்டன, அமைத்துவிட்டன என்று சொல்கின்றார். ஆனால் நான்காவது வகையான விதைகள் நல்ல நிலத்திலே விழுகின்றன. இந்த நல்ல நிலத்திலே விழுகின்றன, அவை 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு என்று பலன் கொடுத்தன என்று சொல்கின்றார். இதன் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இந்த இறைவனுடைய செய்திகளுக்கு செவிமடுக்கின்றவர்களாக நல்ல நிலங்களாக இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார். எங்களுடைய இந்த சமூகத்திலே நாங்கள் பலர் விவசாயம் செய்கின்றார்கள், பலர் பயிரிடுகின்றார்கள். இவ்வாறு இந்த பயிரிடுகின்றவர்கள், விவசாயம் செய்கின்றவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை சூழலிலே அவர்கள் இத்தகைய பலன் கொடுக்கின்ற பலன் கொடுக்காத தங்களுடைய முயற்சிகளை பற்றி நன்கு அறிவார்கள். இவ்வாறு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே நாங்கள் இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுக்கக்கூடிய நல்ல உள்ளங்களாக, நல்ல விளைநிலங்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவனுடைய செய்தியை, இறைவனுடைய அருளை நாங்கள் பெறுகின்ற பொழுது அதனுடைய பலாபலனாக, அதனுடைய நல்ல விளைவாக, நிறைவான பலன் கொடுக்கின்ற மனிதர்களாக, எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் எழுவதனூடாக, இந்த வார்த்தையின் படி எங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்வதனாலே எங்களுடைய வாழ்வு நிறைந்த பலன் கொடுக்கின்ற 100, 60, 30 என்று சொல்லுகின்ற அளவுக்கு நிறைவான பலன் கொடுக்கின்ற வாழ்வாக அமையும். எனவே நாங்கள் பயனற்ற, வறட்சியான அல்லது
கடுமையான போக்கை கொண்டவர்கள் அல்லது முரட்டுத்தனமாக வாழுகின்றவர்கள் அல்லது மேலோட்டமாக வாழுகின்றவர்கள் இப்படி இருக்காமல் ஆழமாக எங்களுடைய வாழ்வை அர்த்தத்தோடு பொருளோடு மகிழ்வோடு மன திருப்தியோடு வாழுகின்ற ஏனென்றால் இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கின்றோம் செவிமடுக்கின்றோம் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்கின்றோம் அதை கடைப்பிடிக்கின்றோம் இதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல நிலங்களாக திகழ்வோமாக ஆமென். الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புள்ள நேயர்களே சகோதரர்களே இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற நல்ல செய்தி என்னவென்று சொன்னால் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை நேரான வழியிலே வளர்த்தெடுக்கின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாடுகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நல்லவர்களோடு பழகுகின்ற ஒரு பழக்கத்தை நமது பெற்றோர்கள் ஏற்படுத்திவிட வேண்டும். ஏனென்றால் சிறு பருவத்திலே பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டுகின்ற அந்த பண்பாடுகள் தான் அவர்கள் வயது முதல் வாலிபர்களாகினாலோ அந்த வயதை தாண்டியதற்கு பின்னாலோ அவர்களை நல்ல பிள்ளைகளாக நல்ல சமுதாய மக்களாக அவர்களை நாம் மாற்றி அமைக்க நம்மால் முடியும். அதனால் நமது பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நாம் நல்ல பண்புகளை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை நாம் எப்பொழுதும் உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் எதை கூடாது என்று தடுக்கின்றோமோ அதை பெற்றோர்கள் செய்கின்றவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் ஒரு பிழையை செய்து கொண்டு அதே பிழையை பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற பெற்றோர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிமத்தகூலூன மாலா தஃபலூன், மூமின்களே விசுவாசிகளே நீங்கள் செய்யாததை எதற்காக பிறருக்கு கட்டளை இடுகின்றீர்கள் பிறருக்கு சொல்லுகிறீர்கள் என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற நமது செய்திகளெல்லாம் நாம் செய்கின்ற நாம் செய்யக்கூடிய நல்லவைகளை மட்டுமே நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் ஏதாவது தீமைகள் செய்து கொண்டிருந்தால் அதே தீமைகளிலிருந்து பிள்ளைகளை தடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்குமாயிருந்தால் முதன் முதலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த தீமைகளை நாம் விட வேண்டும். அதை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்கும் அந்த தீமையை விடுமாறு சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்று புகைக்கின்ற பழக்கமுடையவர்களாக புகைபிடிக்கின்ற பழக்கமுடையவர்களாக அதிகமான ஆண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஐரோப்பிய நாடுகளில் பெண்களும் புகைக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் ஆசியா நாடுகளை பொறுத்தவரையில் அதிகமாக ஆண்கள் தான் புகைக்கின்றார்கள். புகைக்கின்ற ஒரு தந்தைக்கு தனது மகன் புகை பழக்கமுடையவனாக இருப்பதற்கு விருப்பமில்லை. அதனால் இவன் புகைத்து கொண்டே மகன் புகைக்கின்ற போது மகனை தண்டிக்கின்றவனாக இருக்கின்ற ஒரு தீய பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இறைவன் என்ன சொல்கிறான், நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு செய்யுமாறு ஏவுகின்றீர்கள், நீங்கள் எதை கூடாது என்று கருதுகின்றீர்களோ அதை நீங்கள் விட்டுவிடுகின்ற வரைக்கும் ஏன் உங்களது பிள்ளைகளுக்கு விடுமாறு நீங்கள் தடை செய்கின்றீர்கள் கட்டளையிடுகின்றீர்கள் என்ற இந்த கருத்தை தான் திருமறை குர்ஆனிலே இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் மது பழக்கம் உள்ள ஒரு தந்தை தனது மகன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் இவன் முதலாவது அதை விட வேண்டும். அதனால் அதற்கு பின்னால் பிள்ளையை விடுமாறு சொல்ல வேண்டும். புகைக்கின்ற பழக்கமுடைய ஒரு தந்தை முதலாவது தன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கத்தை விட வேண்டும். அதன் பின்னால் தனது பிள்ளைக்கு அதை விடுமாறு அவன் கட்டளையிட வேண்டும். அவ்வாறு கட்டளையிட்டால் அந்த பிள்ளை அதற்கு செவிதாழ்த்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பிள்ளை சிந்திக்கும், ஆம் தந்தை தனது கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டார் புகைக்கின்ற பழக்கத்தை விட்டுவிட்டார் அதனால் நானும் விட்டுவிட வேண்டும் என்று அந்த பிள்ளை ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தீய பழக்கங்களை நம்மிடத்தில் வைத்து கொண்டு அதே தீய பழக்கங்களை செய்கின்ற நமது பிள்ளைகளுக்கு அதை செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற இந்த ஒரு அறிவீனமான நடைமுறை
உன் எந்த பெற்றோர்களிடத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு இந்த காலை பொழுதிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் பிள்ளைகளை பராமரிக்கின்ற, பிள்ளைகளை நேர் வழியிலே வழிநடத்துகின்ற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் மிக மிக கவனமாக வழிநடத்த வேண்டும். தம்மை முன்மாதிரியாக கொண்டே தமது பிள்ளைகள் நேர் வழி நடக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு தாம் நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்பாடுகளுடையவர்களாக அவர்கள் நடந்து கொண்டு அதே பழக்கங்களை, அதே பண்பாடுகளை பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்ற பெற்றோர்களாக நமது பெற்றோர்கள் மாற்றமடைய வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே கூறிக்கொள்கிறேன். வாஹிர தஹ்வானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.